திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நூதன திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் இருவர் போலீசாரை கண்டதும் வலிப்பு வந்தது போல் நடித்து தப்பு முயன்ற காட்சி வெளியாகியுள்ளது. தாராபுரம் குடிமங்கலம் பகுதியில் செயல்படும் அருண்ராஜ் என்பவரின் இறைச்சி கடைக்கு காரில் நேற்று இருவர் வந்தனர். அவர்கள் இருவரும் தங்கள் கையில் பணம் இல்லை எனவும் கடைக்காரர் ரொக்கம் தந்தால் ஆன்லைன் மூலமாக உடனடியாக பரிவர்த்தனை செய்து விடுவதாகவும் கூறியுள்ளனர். அதனை நம்பிய அருண்ராஜ் அவர்களிடம் ரொக்கமாக 3000 ரூபாயை வழங்கினார். பின்னர் அவர்கள் அருண்ராஜின் செல்போன் எண்ணை பெற்றுக்கொண்டு வங்கியிலிருந்து பணம் அனுப்பியது போன்ற போலி மெசேஜை அனுப்பினர். பின்னர் இருவரும் பணத்தை அனுப்பிவிட்டோம் என கூறி செல்போன் மெசேஜை கடைக்காரரிடம் காட்டி அங்கிருந்து காரில் சென்றுவிட்டனர். ஆனால் பணம் வங்கி கணக்கிற்கு வராததால் அது போலியான மெசேஜ் என அறிந்த அருண்ராஜ் தனது நண்பர்கள் உதவியுடன் இருவரையும் தேடிச் சென்று தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே மடக்கி பிடித்தனர். அப்போது அருகிலிருந்த போலீசாரை கண்டதும் மோசடி பேர் வழிகள் வலிப்பு வந்தது போல் நாடகமாடி தப்பு முயன்றனர். இருவரும் நாடகமாடுவதை அறிந்த போலீசார் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர்கள் கோவையைச் சேர்ந்த சாமுவேல் கௌதம் என்பதும் இருவரும் டிராவல்ஸ் நடத்தி வருவதும் தெரியவந்தது. இருவரும் வேறு ஏதேனும் மோசடி செய்துள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேச